அடுத்ததாக சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10ல அவங்களுடைய இன்ட்ரோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறது வராங்க, ரேணுகா ஃப்ரம் சேலம். ரேணுகாக்காக மீண்டும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம் மக்களே. ஹாப்பியா இருக்க போல ரேணுகா, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஸோ வேர்ல்டுக்கு வந்து ரேணுகா யாரு, என்ன கதை, எல்லாமே வந்து உங்களோட கதையை வந்து நாங்கள் ஏவியில் எடுத்து வச்சிருக்கோம். பார்த்ததுக்கப்புறம் வாத்தீஸ் நாங்கள் வந்து உங்ககிட்ட கமெண்ட்ஸ் கேட்குறோம். ஓகே, காட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் என்னோட கிராமம் கொங்குப்பட்டி. நீயும் போகாதே, உன்ன பார்த்தாலே பூக்களுக்குள் கத்தி சண்டையடி. என்னோட பேர் ரேணுகா. அப்பா சின்னநாதஸ்வரம் வாசிக்கிறாரு, அம்மா பூ பறிக்கிற வேலைக்கு போறாங்க. எனக்கு மொத்தம் ரெண்டு அண்ணாங்க, என்னை எந்த வேலையுமே செய்ய விடாம பாத்துப்பாங்க. என் வயசுல இருக்க பசங்க எல்லாரும் வெளியில போய் விளையாடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா என்னோட லைஃப் இந்த வீட்டுல மட்டும்தான்.
பொம்பளை பிள்ளை வேணும்னு ஏறாத கோயில் இல்லைங்க. கடவுள் கேட்டதை கொடுத்துட்டாரு, ஆனால் எங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்க முடியாத அதை கொடுத்துட்டாரு. 5 வயசு வரைக்கும் நல்லா ஓடி விளையாடிக்கிட்டு தான் இருந்தா, ஆனால் அதுக்கு மேலே பாப்பா கீழே நட கொஞ்சம் மாறிடுச்சு. பாப்பா வந்து தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு டாக்டருங்க சொல்கிறாங்க. இது வந்து எங்கே போனாலும் குணப்படுத்த முடியாது, அப்புறம் வீல் சேரில் உட்கார மாதிரி வந்துடுவான்னு எல்லா டாக்டருமே சொல்லிட்டாங்க. ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வாங்கி எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் நிறைய பாப்பாவுக்கு பார்த்துருக்கோம். எவ்வளோ கடன் வாங்கி இது செஞ்சாலும் பாப்பாவில் வந்து நடக்க வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஒரு அப்பனாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 10 நிமிஷத்துக்கு மேலே பாப்பாவால் நிற்கவே முடியாது. கோயிலுக்கு போகணுன்னா கூட, சினிமா தேட்டருக்கு கூட போகிறது கூட ரொம்ப கூட்டத்தில் அவளால் அங்கே கூட்டிகிட்டு போக முடியாததுனால அவள் அந்த சின்ன சின்ன ஆசை கூட என்னால் நிறைவேற்றி. இந்த பொண்ணு வந்து இவ்வளோ சிறமையில் இந்த நோயும் அனுபவிச்சுக்கிட்டு இந்த பாட்டு சான்ஸ் வந்து பார்த்தோம்னா எப்படியோ எங்க நாங்கள் படிக்கலை, எங்கள் பொண்ணு அதை எப்படியோ பார்த்து இந்த மாதிரி டிவியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பொண்ணே வந்து இது வந்து படித்து இதில் போய் காம்படிஷனில் போய் எங்கள் பொண்ணு செலக்ட் ஆகி வந்துச்சு. இதுவே வாழ்க்கை, வலியும் கூட அனுபவம், அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். என் மேலே மற்றவங்க சிம்பத்தி காட்டுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நானும் எல்லாரை போலேயும் இருக்கேன்ட்டு தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் ஹாப்பியாக இருக்கணும். அதுக்கு இந்த சூப்பர் சிங்கர் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. அங்கேயும் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன், ஹாப்பியாக பாடவும் போகிறேன். சிறகுகள் வீசி சுதந்திர போகிறேன். உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு தெரியுமா? சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 கண்டெஸ்டன்ட் நீங்கள். உங்களோட திறமையால் இங்கே வந்து நீங்கள் நிற்கிறீங்க. மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல் ரேணுகாக்காக கொடுத்துடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஜட்ஜஸ் எல்லாம் பார்ப்பேன்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. சுபாதீஸ், ரேணுகாக்காக நம்ம என்னெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ண போறோம் சொல்லுங்க. ரேணுகா, உங்களோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா, தேங்க்யூ மேம், யாரோட சிம்பதி எனக்கு வேண்டாம், நான் தனியா நான் வாழ்ந்து காட்டுவேங்கிறேன். அதுதான் வேணும் வாழ்க்கையில் எல்லாருக்கும். அதனால எப்பவுமே நீங்க கண் கலங்காதீங்க. உங்க பொண்ணு நல்லா பாடி நல்லா படிச்சு உங்களை உங்க பேரு எல்லார்கிட்ட இந்த உலகத்துல நிக்க வைப்பாங்க பாருங்க. ஆல் தி பெஸ்ட். ஹலோ ரேணுகா. ஹாய் சார். வணக்கம். வணக்கம். சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 செட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்கள் சொன்ன அந்த ஒரு ஸ்பிரிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே நிறைய பேருக்கு உதாரண புருஷர்களாகவும் உதாரண ஸ்திரீகளாகவும் நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் பிரபஞ்சம் உங்களை வந்து படைச்சிருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய இலக்கு வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் உங்களை கொண்டு போய் வைக்க போகுது. அதுக்குண்டான முதல் படியாக தான் இந்த மேடையை நான் பார்க்குறேன். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில், அது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். காட் பி வித் யூ. காட் பிளஸ். தேங்க்யூ வாத்தீஸ். தேங்க்யூ. இப்போ உங்களோட ஒரு அழகான மொமெண்ட்டை நம்மளோட வாத்தீஸ் வந்து கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. சார், உங்கள் கையால் நீங்கள் ரேணுகா கொடுக்குமா Thank you.
இப்போ அந்த டாய் ரூம்ல அந்த டெடி பேரை கதறி கொதறி இன்னும் சில பேர் உட்காந்துருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுருலாங்களா? கண்டிப்பா. ஏன்னா அந்த ஜூனியர் ஆங்கர்ஸ் எதுவும் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஆங்கர்ஸ், ஜூனியர் ஆங்கர்ஸ் என்ன பண்றீங்க? ஏண்டா டேய் டப்புன்னு உட்காந்து சால்ட் பிஸ்கட் தின்னுக்கிறடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த அக்காவை. எதனால? பிஸ்கட்லாம் வாங்கி தராங்க. ஹாடா பாவியல. சரி ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டு போதாம். அந்த பிஸ்கட் பாக்கெட் கொடுத்த அந்த அக்கா வந்துடு. ஓகே அக்கா, ஆல் தி பெஸ்ட் அக்கா. Thank you டா தம்பி. ஒரு பலத கை தட்டலாடா. Let's welcome the next contestant. திருவண்ணாமலையிலிருந்து தனு மிதா அவர்கள்.